உலக புகழ்பெற்ற உடற்கூறியல் நிபுணர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் கிறிஸ்டபர் ஈத் அவர்களுடைய வாழ்க்கை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு மார்ச் பதிமூணு அன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கிற லண்டன்ல கிறிஸ்டபர் ஹீத் சீனியருக்கும் எலைசா பார்க்லி ஹீத்துக்கும் மகனா பிறக்கிறார் கிறிஸ்டபர் ஹீத் இவருடைய அப்பா லண்டனுடைய கோர்டன் ஸ்கொயரில் இருக்கிற கத்தோலிக் அப்பாஸ்தலிக் சர்ச்சில் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க அதாவது ஒரு தேவாலயத்தில் மந்திரி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க கிறிஸ்டபர் ஹீத் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா கிறிஸ்டபர் ஹீத்துக்கு வீட்டிலிருந்தே நல்லொழுக்கத்தையும் இறையலையும் போதித்து வந்தாங்க இதனால் சிறு வயதிலிருந்தே கிறிஸ்டபர் ஹீத் ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் இறை நம்பிக்கையுள்ள குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த நிலையில் கரெக்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு கிறிஸ்டபரியத்துக்கு ஐந்து வயது இருக்கும் போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ப்ரைவேட் டியூட்டர்ஸை நியமிக்கிறாங்க அதாவது வீட்டுக்கே வந்து கல்வியை கற்பிக்கக்கூடியவங்க தான் ப்ரைவேட் டியூட்டர்ஸ் இவங்க வந்து கவர்னர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் டியூட்டர்ஸ் மூலமாக கிறிஸ்டபர் ஹீத் வீட்டிலிருந்தே பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி இறையலை கிறிஸ்டபர் ஹேத் படித்து வந்தாங்க மேலும் ஃபிலாசபி லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரி அதாவது தத்துவம் இலக்கியம் வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் கிறிஸ்டபர் ஹேத் படித்து வந்தாங்க பிறகு இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு கிறிஸ்டபர் ஹேத் இவருடைய பத்து வயதில் ப்ரைவேட் டூட்டர்ஸ் மூலமாக இவருடைய ப்ரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை முடிச்சிட்றாங்க இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறக்காங்க அதே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் இவரை லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்ட் அங்கே இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு இண்டிபெண்ட் டே ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க இந்த ஒரு கிங்ஸ் காலேஜ் ஸ்கூலானது ஏஜ் ஏஜாக செவன் ஏஜ்லேருந்து எயிட்டீன் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்குண்டான ஒரு ஸ்கூலாக இருக்குது ஸோ அங்கே சேர்ந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை கிறிஸ்டபர் இத் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து படிக்க தொடங்கியிருந்தாங்க இந்த சமயம் இவருடைய உயர்கல்வியின் போது கிறிஸ்டபர் வந்து க்ரீக் லாட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க மேலும் கிறிஸ்டபர் இது வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களையும் படித்து வந்தாங்க இந்த சமயம் தான் கிறிஸ்டபர் மருத்துவம் படிக்கணும்ன்ற விருப்பம் ஏற்படுது ஸோ மருத்துவம் படித்து ஆகணும் அப்படின்னு கிறிஸ்டபரீத் வந்து இவருடைய உயர்கல்வியின் போது முடிவு செஞ்சிடறாங்க இதனால கிங்ஸ் காலேஜ் ஸ்கூலில் ரொம்ப வேகமாக இவருடைய அடுத்தடுத்த கிரேட முடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதன் காரணமாகவே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு இவருடைய பதினைஞ்சு வயதுலேயே கிறிஸ்டபரேத் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த கிங்ஸ் காலேஜ் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடறாங்க முடிச்ச உடனடியாக இவருடைய அப்பா இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்புனால முதல்ல லண்டனுடைய மான்செஸ்டர் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய சால் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடம் அங்கே வந்து இவர் அனுப்புகிறாங்க அங்கே வந்து நெதானியல் டேவிட்சன் அப்படின்னு ஒரு மருத்துவர் இருந்தாங்க ஸோ அவருக்குள்ள ஒரு அப்ரெண்டிஸாக இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் கிறிஸ்டபர் ஹீத்தை வந்து இவருடைய அப்பா சேர்க்குறாங்க ஸோ ஒரு அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணி அந்த நெதானியல் டேவிட்சன் அப்படின்ற அந்த மருத்துவருக்கீழே இவர் வந்து மருத்துவ பயிற்சியை பதினஞ்சு வயதிலிருந்தே கிறிஸ்டபர் ஹீத் வந்து பெற்று வந்தாங்க பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கிறிஸ்டபர் ஹீத் வந்து அந்த நெத்தானியல் டேவிட்சன் அந்த ஒரு மருத்துவ கீழே இவருடைய மருத்துவ பயிற்சியை முடிக்கிறாங்க இந்த சமயம் தான் கிறிஸ்டபர் ஹீத்தை இவருடைய அப்பா வந்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கிங்ஸ் காலேஜ் லண்டன் அங்கே வர சேர்த்துறாங்க இதுவும் லண்டன்லேயே இருக்குது இது வந்து இவர் ஏற்கனவே படித்த கிங்ஸ் காலேஜ் ஸ்கூல் அது வந்து இந்த கிங்ஸ் காலேஜ் லண்டனுடைய ஜூனியர் டிபார்ட்மெண்ட்டு தான் ஸோ அந்த கிங்ஸ் காலேஜ் லண்டன் அங்கே இவர் சேர்ந்து இவருடைய மருத்துவ கல்வியை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து கிறிஸ்டபர் ஏத் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மருத்துவ கல்வியின் போது அனாட்டமி உடற்கூறியல் பிசியாலஜி உடலியல் பெத்தாலஜி நோயியல் மெட்டீரியா மெடிக்க மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது சர்ஜரி அறுவை சிகிச்சை கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருந்தது எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே ரொம்பவே நல்லாவே கிறிஸ்டபர் ஏத் படிச்சு வந்தாங்க ஆனா பர்டிகுலரா அனாட்டமி சர்ஜரி இந்த ரெண்டு பாடங்கள்ல தான் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது அதாவது அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல் உதாரணத்துக்கு நம்ம இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து அனாட்டமி அப்படின்றது அதாவது இப்ப இதயம் ஒரு உடல் உறுப்பு தான் அந்த இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்கு அந்த இதயத்தில் எத்தனை தமணிகள் இருக்கு அதில் எத்தனை அது எப்படி அமைஞ்சிருக்கு அதனுடைய இடம் எப்படி எந்த இடத்துல அது அமைஞ்சிருக்கு இது குறித்து அந்த ஒட்டுமொத்த உடல் உறுப்பினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது அனாட்டமி அப்படின்றது இதில் தான் கிறிஸ்டபிரேத்துக்கு நிறைய ஆர்வம் ஏற்பட்டிருந்தது மேலும் சர்ஜரி அறுவை சிகிச்சை இதுலேயும் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது அதாவது இந்த காலக்கட்டத்தில் மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாகவே மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்குறது கைனகாலஜி பெண் நோயியல் கார்டியாலஜி இருதயவியல் டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம் டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம் அதேமாதிரி ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம் சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அதுல இவர் மருத்துவம் படிக்கும்போதே சர்ஜரி அறுவை சிகிச்சையை தேர்ந்தெடுத்து ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க இதனால இவர் எல்லா பாடங்களையுமே ரொம்பவே சிறப்பாக படிச்சு வந்தாலும் அனாட்டமி சர்ஜரிய கூடுதல் கவனம் செலுத்தி கிறிஸ்டபர் ஹீத் படிச்சு வந்தாங்க இதனால அந்த கிங்ஸ் காலேஜ் லண்டன் தரப்பில் இருந்து நிறைய பிரைசஸையும் வின் பண்ணாங்க குறிப்பாக லீட்ஸ் பிரைஸ் அதுக்கப்புறமா வந்து வான்ஃபர்ட் பிரைஸ் இது மாதிரியான பிரைசஸ் இவர் படிக்கும்போதே வின் பண்ணாங்க பிறகு ஆயிரத்தி ூத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த காலக்கட்டத்துல கிறிஸ்டபர் ஹீத் வந்து அந்த ஒரு கிங்ஸ் காலேஜ் லண்டன் அதனுடைய ஒரு அசோசியேட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் பதினொன்று அன்றைக்கி கிறிஸ்டபர் ஹீத் வந்து இவருடைய இருபது வயதில் நேராக இந்த கிரீமியன் வார் அதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸராக வந்து ஹச்எம்எஸ் ஸ்டீம் ஃப்ரிகட் அப்படின்ற ஒரு போட்டில் ஒரு கப்பல் அதில் வந்து இவர் வந்து போகிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸராக வந்து நியமிக்கப்படுறாங்க ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸர் அப்படின்னா மற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து போரில் காயமடை காயமடையக்கூடிய வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவங்களுக்கு உதவியாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெடிக்கல் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸை கேரி பண்ணி கரெக்டாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு தான் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸர் அப்படின்ற பொறுப்பு ஸோ அந்த பொறுப்பில் தான் இவர் படிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஹச்எம் ஹெச்எம்எஸ் அப்படின்ற அந்த ஒரு கப்பல்ல இவர் வந்து கிரீமியன் வார்க்காக போகிறாங்க குறிப்பாக இவர் வந்து பால்டிக் ஃபிளீட் அந்த இடத்துல தான் போனாங்க ஸோ அங்கே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் பதினொன்று அன்னைக்கு போறாங்க அதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தஞ்சு தான் அந்த போரில் இருந்து அப்போ கிரீமியன் வார் நடந்தது ஸோ அந்த போரில் இருந்து கிறிஸ்டபர் ஹேத் வந்து விலகிறாங்க இந்த சமயம் இவர் போரில் ஆற்றின பங்களிப்புக்காக இவருக்கு மெடலும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் கிறிஸ்டபர் ஹீத் வந்து இவருடைய மருத்துவ பட்டத்தை வந்து முடிச்சிடறாங்க குறிப்பாக இவர் வந்து எம்பிசிஹெச்பி படிச்சிருந்தாங்க எம்பிசிஹெச்பி அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் பேக்கலோரியஸ் சிறுஜே அப்படின்னு அர்த்தம் இது இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த மருத்துவ போராட்டத்தை இந்த ஒரு மெடிக்கல் டிகிரி தான் கிறிஸ்டபரியத்தை வந்து முடிக்கிறாங்க முடித்த உடனடியாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்டபரியத் வந்து நேராக அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மருத்துவமனை அங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக நியமிக்கப்படுறாங்க அதாவது உடற்கூரியலை விரி கற்பிக்கக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக நியமிக்கப்படுறாங்க அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு என்னென்னா நேரடியாக உடற்கூறியலை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கணும் அதுவும் குறிப்பாக வந்து விலங்குகளுக்கு வந்து விலங்குகளினுடைய உடல் உறுப்புகள் அதெல்லாம் வெளியெடுத்து அந்த உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் அதனுடைய கட்டமைப்பு அதே மாதிரி அந்த உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடு இது குறித்து நேரடியாக மருத்துவ மாணவர்களுக்கு ம மருத்துவ மாணவர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்றது இந்த பொறுப்பில் தான் வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டலில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டிலிருந்து கிறிஸ்டபர் ஹீத் வந்து பணியாற்ற தொடங்குகிறாங்க மேலும் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பதினாலிக்கு இவர் வந்து இவருடைய பர்த்டேக்கு அடுத்த நாள் அப்போ வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறாங்க அதாவது இங்கிலாந்துடைய லண்டன்லேயே தான் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து வந்து இருக்குது இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ் ஸோ அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும்னா எக்ஸாமினேஷன் இருக்குது அதை இவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து எழுதி முடித்து அந்த ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பராக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு மார்ச் பதினாலு அன்னைக்கு இவர் வந்து கிறிஸ்டபர் ஹீத் வந்து நியமிக்கப்படுறாங்க ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எம்ஆர்சிஎஸ் அப்படின்ற அந்த மெம்பர்ஷிப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பதினாலு இவர் பெறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் படித்த அந்த கிங்ஸ் காலேஜ் லண்டன் அங்கே ஒரு அசிஸ்டண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே இவர் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிடல்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக வந்து பணிபுரிகிறாங்க இப்போ கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அந்த ஒரு பொறுப்பில் கிறிஸ்டபரீத் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காலக்கட்டத்தில் பணிபுரிய தொடங்குறாங்க மேலும் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து சார் வில்லியம் ஃபெர்குசன் அப்படின்னு ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் அவரு கீழே ஒரு ஹவுஸ் சர்ஜனாக இவரை வந்து ஜாயின் பண்ணுறாங்க அதாவது இப்போ கிறிஸ்டபர் ஹீத் வந்து மருத்துவ பட்டம் முடித்த உடனடியாக இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற்று நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது அதுக்கு முன்னாடி கிறிஸ்டபர் ஹீத் வந்து ஒரு மருத்துவமனையில் ஜாயின் பண்ணி அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பயிற்சி பெறணும் அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே கிறிஸ்டபர் ஹீத்தே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும் இதெல்லாம் சரியாக பண்ணால் தான் கிறிஸ்டபர் வந்து ஒரு மருத்துவராக குறிப்பாக இவர் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு நினச்சனால ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக குவாலிஃபை ஆக முடியும் இதுக்காக தான் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு மே மாதத்தில் அந்த சார் வில்லியம் ஃபெர்குசன் அப்படின்ற சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் அவரு கீழே ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்றாங்க ஃபெர்குசன் வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறத இவர் கிறிஸ்டபர் ஹீத் வந்து பார்த்து பயிற்சி பெற தொடங்குறாங்க அதுக்கப்புறமா அந்த சார் வில்லியம் ஃபெர்குசன் அப்படின்ற கீழே அவருடைய மேற்பார்வையில கிறிஸ்டபர் ஹீத்தே நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையும் பண்றாங்க இதெல்லாமே சரியா பண்ணுறதுனால கிறிஸ்டபர் ஹீத் வந்து ஒரு சர்ஜனா அறுவை சிகிச்சை நிபுணராகவும் தகுதி பெற்றுறாங்க இந்நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் மேலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த சர் வில்லியம் ஃபெர்குசன் அவர்கிட்ட ஹவுஸ் சர்ஜனாக இருந்தாங்க ஸோ அந்த பொறுப்பில் இருந்து விலகிடுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆண்டு இவர் கிறிஸ்டபர் ஹீத் வந்து ஒரு முக்கியமான ஒரு கௌரவத்தை வந்து பெறாங்க அதாவது லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு செயின்ட் ஜார்ஜ் அண்டு செயின்ட் ஜேம்ஸ் டிஸ்பென்சரி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை அங்கே இவர் ஒரு கன்சல்ட்டிங் சர்ஜனா அதாவது ஆலோசனை அறுவை சிகிச்சை நிபுணராக ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு கிறிஸ்டபர் ஹீத் வந்து நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்டபர் ஏத்துக்கு இருபத்தி மூணு வயது தான் இருந்தது இதுக்கப்புறம் கிறிஸ்டபர் ஏத் வந்து தொடர்ச்சியாக இவர் வந்து ஆராய்ச்சியும் பண்ண தொடங்குறாங்க எல்லாமே இந்த சர்ஜரி அதுக்கப்புறமா சர்ஜரிக்கு பிறகு போடக்கூடிய பேண்டேஜ் அது குறித்துலாம் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி வந்தாங்க இந்நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு கிறிஸ்டபர் ஏத் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய குறிப்பாக லண்டனில் இருக்கிற ஹாமர் ஸ்மித் அங்கே இருந்த வெஸ்ட் வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு சர்ஜனாகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு கிறிஸ்டபர் ஏத் வந்து நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா அந்த இங்கிலாந்துடைய

ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எஃப் ஆர்சிஎஸ் அப்படின்ற இந்த கௌரவத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது மே முப்பத்தொன்று ஒன்னு அன்னைக்கு கிறிஸ்டபர் ஹீத் வந்து பெற்றுறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கிறிஸ்டபர் ஹீத் வந்து எ மேனுவல் ஆஃப் மைனர் சர்ஜரி அண்ட் பேண்டேஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இதை வந்து எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னாம் ஒன்னாம் ஆண்டு கிறிஸ்டபர் வந்து பப்ளைஸ் பண்ணுறாங்க பண்ண உடனே இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்காக மாதிரி ரொம்ப ஃபேமஸும் ஆக தொடங்குது இதனால் அதனால கிறிஸ்டபர் ஈத் வந்து அந்த புத்தகத்தினுடைய அடுத்தடுத்த அடிசன்ஸ் அடுத்தடுத்த பதிப்புகளை எழுதி வெளியிடவும் தொடங்குறாங்க இந்நிலையில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல் இவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற பொறுப்பில் இவர் வேலை பார்த்து வரக்கூடிய அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல் அங்க வந்து இவர் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றதுல இருந்து லெக்சரரான அனாட்டமியா வந்து ப்ரமோஷன் பதவி உயர்வை பெறறாங்க ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டரா இருந்தாங்க இப்போ வந்து லெக்சரரா விரிவுரையாளரா மாறுறாங்க ஸோ மருத்துவத்தை பாடத்திட்டத்தில் அனாட்டமி பிசியாலஜி பெத்தாலஜின்லாம் பாடத்திட்டங்கள் பாடங்கள் வரும் அதுல அனாட்டமி அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாடம் சோ அந்த அனாட்டமிய மருத்துவ மருத்துவ மாணவர்களுக்கு பெஸ்ட் மினிஸ்டர் ஹாஸ்பிடல் அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிடல்ல கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்ச்சரரா விரிவுரையாளரா இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க டீச்சிங் ஹாஸ்பிடல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் வழங்கப்படுதோ அது வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ அது மாதிரி தான் இவர் படித்த அந்த கிங்ஸ் காலேஜ் லண்டனுடைய கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதுவும் ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே தான் இவர் வந்து ஹவுஸ் சர்ஜனாக இருந்தாங்க ஸோ மாதிரி இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல் இங்குமே நோயாளிகளுக்கும் சிகிச்சை வழங்கப்படும் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும் ஸோ அதில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்டபர் இத் வந்து லெக்சரான அனாட்டமியா நியமிக்கப்பட்ட நியமிக்கப்படுறாங்க மேலும் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனாகவும் அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டலில் நியமிக்கப்படுறாங்க அது ஒரு உதவி அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா கிறிஸ்டபர் ஹீத் வந்து சேராபேக் பேக் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து கிறிஸ்டபர் திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு கிறிஸ்டபர் ஹீத்துக்கும் அந்த சேரா பேக் ஹீத் ரெண்டு பேருக்குமே குழந்தைகளும் பிறந்தது இது கிறிஸ்டபர் ஹீத்தோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இன்னொரு பக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு கிறிஸ்டபர் ஹீத் வந்து இன்னொரு ஒரு ஒர்க்கை வந்து எழுதுகிறாங்க அது வந்து பிராக்டிக்கல் அனாட்டமி என் மேனுவல் ஆஃப் டைசெக்ஷன் ஏ மேனுவல் ஆஃப் டைசெக்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இதை எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்டபரிஹித் வந்து பப்ளேஸ் பண்ணுறாங்க அடுத்து இதனுடைய அடுத்தடுத்த பதிப்புகளையும் இவர் வந்து எழுதி பப்ளேஸ் பண்ண தொடங்குறாங்க குறிப்பாக இது ஜப்பானில் ஜாப்பனீஸ் மொழியில் வெளி வ வெளிவரக்கூடிய அளவில் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புக்காக இருந்தது ஸோ இது பற்றிலாம் அதாவது இது எவ்வளோ அடிசன்ஸ் வெளி வந்தது அதேமாதிரி இந்த ப்ராக்டிக்கல் அனாட்டமி ஏ மேனுவல் ஆஃப் டைசெக்ஷன்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து எந்தெந்த மொழிகளில் மொழி மாற்றம் பண்ணப்பட்டது அதெல்லாம் நான் முடிஞ்சால் டிஸ்ப்ளே பண்றேன் ஆண்டு பண்ணுறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்தில் வந்து ஜாஸ் இந்த தாடை அது குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்குறாங்க குறிப்பாக தாடையில் ஏற்படக்கூடிய காயங்கள் அதுக்கப்புறமா அந்த தாடையில் ஏற்படக்கூடிய நோய்கள் இது குறித்து கிறிஸ்டபரிய வந்து இவருடைய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் யூசிஹெச் அது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிட்ஸ் ரூவியா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்படுறாங்க இந்த காலகட்டத்தில் மேலும் இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கே கிறிஸ்டபர் ஹீத் வந்து ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான பொறுப்பிலும் வந்து நியமிக்கப்படுறாங்க அதாவது டீச்சராக ஆப்ரேட்டிவ் சர்ஜரி அதாவது இந்த அறுவை சிகிச்சையை கற்பிக்கக்கூடிய ஒரு டீச்சராக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு கிறிஸ்டபரித்து வந்து இந்த யுனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நியமிக்கப்படுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதும் ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் ஸோ அதனால் அங்கே அசிஸ்டன்ட் சர்ஜனாவும் ஒரு டீச்சராகவும் குறிப்பாக வந்து ஆப்ரேட்டிவ் சர்ஜரியை கற்பிக்கக்கூடிய ஒரு பயிற்றுவிப்பாளராகவும் இவர் இவரோடைய பணியை தொடங்கியிருந்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்டபரியத்து வந்து த இன்ஜுரீஸ் அண்ட் டிசீசஸ் ஆஃப் தி ஜாஸ் அப்படின்னு சொல்லி அந்த தாடையினுடைய நோய்கள் தாடையினுடைய காயங்கள் மற்றும் நோய்கள் குறித்து இவர் ஒரு எஸ்ஸே எழுதி பப்ளிஷ் பண்றாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு எஸ்ஸேவாக மாறுது அதில் பல விஷயங்களை கிறிஸ்டபர் ஹீத் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதனாலேயே இவருக்கு வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் தரப்பிலிருந்து கிறிஸ்டபர் ஹீத்துக்கு வந்து ஜாக்சோனியன் பிரைஸ் அப்படின்ற அந்த ஒரு அவார்டு வந்து வழங்கப்படுது ஸோ இது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்டபர் ஹீத் பெற்றாங்க பிறகு இந்த அவார்ட் வின்னிங் எஸ்ஸேவை ஒரு புக்காகவே எழுதுறாங்க எழுதிய ஆயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அதே மாதிரி இன்ஜுரிஸ் அண்ட் டிசீசஸ் ஆஃப் தி ஜாஸ் அப்படின்ற டைட்டிலே ஒரு புக்காகவே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு கிறிஸ்டபர் இத் வந்து இதை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறமா கிறிஸ்டபர் வந்து தொடர்ச்சியாக இன்னும் கூடுதலாக இவருடைய ஆராய்ச்சியை வந்து பண்ண தொடங்கியிருந்தாங்க அது வந்து இன்ட்ரா இந்த இன்ட்ரா தொராசிக் ஆனரிசம் அப்படின்ற ஒரு விதமான நோய் அது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் ஆண்டு கிறிஸ்டபர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க் கப் பெறுறாங்க அதாவது லண்டன்லேயே இருக்கக்கூடிய சோஹோ அப்படின்ற இடம் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிடல் ஃபார் உமன் பெண்களுக்கு உண்டான ஒரு மருத்துவமனை அங்க ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் ஆண்டு கிறிஸ்டபர் ஹீத் வந்து நியமிக்கப்படுறாங்க மேலும் கிறிஸ்டபர் ஹீத் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய கிரேட் போர்ட்லேண்ட்ஸ் கிரேட் போர்ட்லேண்ட்ஸ் ஸ்ட்ரீட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேஷனல் டென்டல் ஹாஸ்பிடல் அங்கேயுமே ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது காலக்கட்டத்தில் கிறிஸ்டபர் ஹீத் வந்து நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னாம் ஆண்டு இந்த யுனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிடல் அங்க வந்து இவர் அசிஸ்டன்ட்

கிறிஸ்தபரீத் வந்து இவருடைய ஆராய்ச்சியில் ஒரு பக்கம் ஈடுபட்டு வர கிறிஸ்தபர் ஹீத்துடைய பர்சனல் லைஃப்பில் சில பிரச்சனைகள் ஏற்படத் தொடங்கி இருந்தது குறிப்பாக சேரா பெக் ஹீத் அப்படின்ற கிறிஸ்தவர் ஹீத்துடைய மனைவி இறந்து போயிடுறாங்க இது கிறிஸ்தவர் ஹீத்துடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருந்தது ஏன்னா கிறிஸ்தபரித்துடைய குழந்தைகளை அவர் இவர்தான் கிறிஸ்தபர் ஹீத் பார்த்துக்கணுன்ற நிலைமை ஏற்படுது ஏன்னா கிறிஸ்தவர் இத்துடைய குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க இதனாலேயே ஹீத் வந்து கேப்ரியல் நோரா மேனார்ட் அப்படின்ற இன்னொரு ஒரு பெண்ணை ரெண்டாவது தான் கிறிஸ்டவர் ஹீத் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க பிறகு கிறிஸ்டபர் ஹீத்துக்கும் இவருடைய ரெண்டாவது மனைவியான அந்த கேப்ரியல் நோரா மேனார்ட் ஹீத் அந்த கேப்ரியல் நோரா மேனார்ட் ஹீத் இவங்க ரெண்டு பேருக்குமே கூட குழந்தைகளும் பிறந்தது இதுவும் கிறிஸ்டபர் ஹீத்துடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது குறிப்பாக கிறிஸ்டபர் ஹீத்துக்கு சேரா பேக் ஹீத் அதே மாதிரி இந்த கேப்ரியல் நோரா மேனாட் ஹீத் இந்த ரெண்டு மனைவிகளோட இவருக்கு ஐந்து ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக ஆறு குழந்தைகள் பிறந்திருந்தது இது கிறிஸ்டபர் ஈத்தோடைய தனிப்பட்ட வாழ்க்கை பர்சனல் லைஃப் இன்னொரு பக்கம் கிறிஸ்டபர் ஈத் வந்து பொது வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை பெற்று வந்தாங்க குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய அஃபிலியேட்டாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது ரெண்டுமே ஒன்றை ஒன்று தொடர்புடைய தான் அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் கிறிஸ்டபர் ஹீத் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு ஹோம் ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் சர்ஜரி அந்த ஒரு பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க அதாவது ஹோம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹோம் அப்படின்னு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேர்ல ஹோம் ப்ரொபசர் ஆஃப் அந்த கிளினிக்கல் சர்ஜரி அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர்ஷிப் இருந்தது அந்த பொறுப்புலதான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு கிறிஸ்டபர் ஹீத் வந்து நியமிக்கப்படுறாங்க சோ ஹோம் ப்ரஃபர் ஆஃப் கிளினிக்கல் சர்ஜரி ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை பேராசிரியர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து கிறிஸ்டபர் ஹீத் வந்து யூனிவர்சிட்டி காலேஜில் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் பணிபுரிய தொடங்குறாங்க மேலும் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சாம் ஆண்டு கிறிஸ்டபர் ஹீத் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய கோர்ட் ஆஃப் எக்ஸாமினர்ஸில் ஒரு மெம்பராக நியமிக்கப்படுறாங்க அதாவது ஒரு எக்ஸாமினராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க அதுலேயும் குறிப்பாக கிறிஸ்டபர் ஹீத் வந்து அனாட்டமி அண்டு ஃபிசியாலஜி உடற்கூரியல் மற்றும் உடலியல் இதில் எக்ஸாமினராக ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் கிறிஸ்டபர் ஹீத் வந்து நியமிக்கப்படுறாங்க உடற்கூரியல் ஏற்கனவே சொன்ன அந்த உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது உடற்கூறியல் அப்படின்னு அதே மாதிரி பிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது உடலியல் உதாரணமாக இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயம் எப்படி துடிக்குது நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது இது போன்ற நடவடிக்கைகள் எந்த மாதிரியான செயல்பாடுகள் குறித்து உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது பிசியாலஜி அப்படின்றது ஸோ சிம்பிள் அனாட்டமி அப்படின்னா ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது அதே சமயம் பிசியாலஜி அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் குறித்து படிக்கிறது ரெண்டுமே வந்து நம்மளுடைய உள் உறுப்புகள் உள் உறுப்புகளினுடைய அந்த கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு குறித்து படிக்கிறது ஸோ இந்த ரெண்டுதுலயுமே எக்ஸாமினராக இவர் வந்து ஒர்க் பண்ண தொடங்கியிருந்தாங்க இந்த தான் துரதிருஷ்டவசமா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆண்டு நவம்பர் ஒன்னிக்கி கிறிஸ்டபர் ஹீத்துடைய அப்பாவான கிறிஸ்டபர் ஹீத் சீனியர் அவருடைய எழுபத்தி நாலு வயதில் இறந்து போயிடுறாங்க அதாவது கிறிஸ்டபர் ஹீத்துடைய அப்பா பேர் தான் கிறிஸ்டபரீத் அவருடைய பேர் தான் கிறிஸ்டபரீத்துக்கும் வச்சிருக்கிறாங்க ஸோ இவருடைய அப்பா இவருடைய எழுபத்தி நாலு வயதில் இறந்து போகிறாங்க ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தாறு அன்றைக்கி கிறிஸ்டபரீத்தோடைய அப்பா பிறந்திருந்தாங்க அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு நவம்பர் ஒன்று அன்றைக்கி அவருடைய எழுபத்தி நாலு வயதில் இறந்து போயிடுறாங்க இதுக்கப்புறமா கிறிஸ்டபரீத் வந்து இந்த மாதிரி பர்சனல் லைஃப்பில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகள் இன்னொரு பக்கம் இருந்தாலும் இவர் தொடர்ச்சியாக பொது வாழ்க்கையில் கிறிஸ்டபரீத் வந்து இவருடைய கவனத்தை செலுத்தி வந்தாங்க குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்டபரீத் வந்து எ கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இதை எழுதி ஆயிரத்தி எண்நூத்தி எழுபத்தேழாம் ஆண்டு கிருஷ்டபரீதம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு காலக்கட்டத்தில் மேலும் கூடுதலாக கிறிஸ்டபரீதம் வந்து சில முக்கியமான புத்தகங்கள் எழுதத் தொடங்கியிருந்தாங்க குறிப்பாக அறுவை சிகிச்சையின் நோய் கண்டறிதல் குறித்து மருத்துவ மாணவர்களுக்காக ஒரு கைட் டிரைவரை வந்து எழுதினாங்க அது வந்து த ஸ்டூடெண்ட்ஸ் கைட் ஃபா த ஸ்டூடண்ட்ஸ் கைட் ஆஃப் சர்ஜிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்ற டைட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்போதாம் ஆண்டு கிருஷ்டபரையத் வந்து இந்த ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்றாங்க இது இங்கே பப்ளிஷ் ஆனது மட்டும் இல்லாமல் லண்டன்ல மட்டும் இல்லாமல் இது அமெரிக்காவுக்கும் போனது குறிப்பாக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய பென்சில்வேனியாளர் இருக்கிற ஃபிலடெல்பியா அங்குமே இந்த த ஸ்டூடெண்ட்ஸ் கைட் டு தி சர்ஜிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்ற இந்த புத்தகமானது வெளிவந்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு கிறிஸ்டவரித்து வந்து மேலும் ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க குறிப்பாக இந்த எக்ஸாமினர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ்ல இருந்து அந்த ஆஃப் அனாட்டமிய எக்ஸாமினர் இன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அந்த பொறுப்பிலிருந்து ஆனா இதே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு தான் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு எழுதி வெளியிட்டிருந்த பிராக்டிகல் அனாட்டமி ஜப்பான்ல வெளியானது குறிப்பாக ஜப்பானோடைய ஒசோகோவில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு வெளிவந்தது அந்த அளவுக்கு கிறிஸ்டபர் ஈத்துடைய அந்த ப்ராக்டிக்கல் அனாடமி அப்படின்ற புத்தகமானது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து வந்தது இது ஒரு பக்கம் இருக்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கிறிஸ்டபரித் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய கவுன்சிலில் ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ கவுன்சிலில் ஒரு கவுன்சிலராக ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய கவுன்சிலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து கிறிஸ்டபர் இவருடைய பணியை தொடங்குறாங்க இதுக்கப்புறமா கிறிஸ்டபர் இது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டு வெளியிட்டிருந்த அந்த த ஸ்டூடெண்ட்ஸ் கைட் டு சர்ஜிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்ற புக்கு ஏற்கனவே யுனைடட் ஸ்டேட்ஸில் பப்ளிஷ் ஆனது பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவில் இப்போ இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆண்டு அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கில் இந்த புக் புத்தகமானது பப்ளிஷ் பண்ணப்படுது இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்டபர் ஹீத் வந்து மேலும் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டு எழுதி வெளியிட்டிருந்த அந்த ஒரு முக்கியமான ஒரு அந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிவ் சர்ஜரி அப்படின்ற புக்கு இதுவும் வந்து ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜப்பானில் ஜப்பான்ல ஒசாக்கோல வெளி வெளிவந்தது இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு கிறிஸ்டபர் வந்து மேலும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அந்த அதனுடைய அதை ஏற்கனவே இவர் எழுதுன எ கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிவ் சர்ஜரி ஸோ அது குறித்து ஒரு ஒர்க்கையும் எழுத தொடங்குறாங்க மேலும் த ஸ்டூடெண்ட்ஸ் கைட் டு சர்ஜிக்கல் டயக்னோசிஸ் அதனுடைய செகண்ட் அடிஷனை இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க பிறகு இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய எக்ஸாமினரின் சர்ஜரியாக நியமிக்கப்படுறாங்க ஏற்கனவே அனாட்டமி அண்டு ஃபிசியாலஜியில் எக்ஸாமினராக ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் நியமிக்கப்பட்டாங்க இப்போ வந்து அதே ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் இவர் வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சை சிகிச்சையில் ஒரு எக்ஸாமினராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் கிறிஸ்டபர் இது வந்து அந்த அந்த ஒரு முக்கியமாக இவர் எழுதியிருந்த ஆப்ரேட்டிவ் சாரி கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிவ் சர்ஜரி அதனுடைய செகண்ட் அடிஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியிட்டாங்க மேலும் கூடுதலாக ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது அதாவது இவர் எழுதின அந்த அந்த ஒரு ஜாக்சோனியன் பிரைஸ் கூட இவர் பெற்ற அந்த இன்ஜுரிஸ் அண்ட் டிசீசஸ் ஆஃப் தி ஜாஸ் அப்படின்ற அந்த ஒரு புக்கு இது வந்து பிரான்ஸில் பிரெஞ்சு மொழியில் ஆயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளி வந்தது இது மாதிரி கிறிஸ்டபர் ஹீத்தோடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்து வந்தது ஆனால் மீண்டும் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மூணு அன்னைக்கு இன்னொரு ஒரு துரதிருஷ்ட சம்பவம் நடக்குது அதாவது கிறிஸ்டபர் ஹீத்தோடைய அம்மாவான அந்த எலைசா பார்க்லி ஹீத் அப்படின்ற இவருடைய அம்மாவும் வந்து அவங்களோட கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு வயதில் இறந்து போயிடுறாங்க அதாவது கிறிஸ்டபர் ஹீத்தோடைய அம்மா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிறந்திருந்தாங்க அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மூணு அன்னைக்கு அவங்களுடைய கிட்டத்தட்ட வயதுல இறந்து போறாங்க அப்பாவோட நாலு வயசு அவங்க கம்மி இறந்து போயிடுறாங்க இது மாதிரி கிறிஸ்டபரீடைய பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ பாதிப்புகள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தாலும் கிறிஸ்டபர் பொது வாழ்க்கையில் இதை எதையுமே வெளிப்படுத்தாமல் தொடர்ச்சியாக அவர் வந்து முன்னேறி போயிட்டே இருந்தாங்க குறிப்பாக சர்ஜரியில் அதே மாதிரி அனாட்டமி உடற்கூறியல் ரெண்டுதுலேயுமே இவருடைய பங்களிப்புகளை தொடர்ச்சியாக கொடுத்து வந்தாங்க இதில் உதாரணமாக இவர் வந்து டிஸ் டிக்ஷனரி ஆஃப் ப்ராக்டிக்கல் சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அதை வந்து ஒரு புத்தக களஞ்சியம் அதில் ரெண்டு வால்யூம்ஸும் இவர் வந்து எழுதுகிறாங்க அதை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்டபர் ஹீத் வந்து பாப்ளைஸ் பண்ணுறாங்க மேலும் இதே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் தரப்பிலிருந்து இவர் ஒரு ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் பெத்தாலஜியா நியமிக்கப்படுறாங்க அதாவது ஹண்டேரியன் அப்படின்னா ஜான் ஹண்டர் அப்படின்னு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் வாழ்ந்த ஒரு தலைசிறந்த சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த ஜான் ஹண்டருடைய பேர்ல ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் பெத்தாலஜி அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர்ஷிப் அவருடைய பேர்ல இருந்தது ஸோ அந்த ஒரு பேராசிரியர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இவர் வந்து கிறிஸ்டபர் நியமிக்கப்படுறாங்க காலேஜ் ஆஃப் அதில் இவர் அறுவை சிகிச்சை அதேமாதிரி பெத்தாலஜி நோய் அந்த ரெண்டு தன்மைகள் குறித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் கிறிஸ்டபர் ஈத் வந்து இவருடைய ஒர்க்கை வந்து பண்ணாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு கிறிஸ்டபர் ரீத் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய இன்னொரு ஒரு டென்டல் சர்ஜரி அதுலேயுமே ஒரு எக்ஸாமினராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க இப்படி பல பொறுப்புகளில் கிறிஸ்டபர் ரீத் வந்து தொடர்ச்சியாக இவருடைய பணியை தொடங்குறாங்க இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கிறிஸ்டபர் இது வந்து தொடர்ச்சியாக இவருடைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதி வெளியிடறது அதுலேயுமே கவனம் செலுத்தி வந்தாங்க இந்நிலையில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு கிளினிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் லண்டன்லேயே இருக்குது அதனுடைய ஒரு பிரெசிடென்ட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு கிறிஸ்டபர் ரீத் வந்து நியமிக்கப்படுறாங்க அந்த கிளினிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய பிரசிடெண்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் கிறிஸ்டபர் வந்து பணிபுரிஞ்சாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கிறிஸ்டபர் வந்து கிளினிக்கல் லெக்சர்ஸ் ஆன் சர்ஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் கிளினிக்கல் லெக்சர்ஸ் ஆன் சப்ஜெ சாரி கிளினிக்கல் லெக்சர்ஸ் ஆன் சர்ஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கிறிஸ்டபர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்டபர் வந்து அந்த எக்ஸாமினர் அப்படின்ற பொறுப்பு எக்ஸாமினரின் சர்ஜரி அதே மாதிரி எக்ஸாமினர் சர்ஜரி டென்டல் சர்ஜரி இந்த ரெண்டு பொறுப்பில் இருந்தும் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ்ல இருந்து இவர் விலகிடுறாங்க வெறும் கவுன்சில மட்டும் மெம்பரா இருக்க தொடங்கியிருந்தாங்க இந்நிலையில கிறிஸ்டபர் ஹீத்தோடைய புக்ஸ் அதுல குறிப்பா பிரெஞ்சு மொழியில் வெளிவந்த அந்த இன்ஜுரிஸ் அண்டு டிசீசஸ் ஆஃப் தி ஜாஸ் அதனுடைய ஒரு ஃபோர்த் அடிஷனை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கிறிஸ்டபர் ரீத் வந்து எழுதி பப்ளிஸ் பண்ணாங்க அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்து தான் இருந்தது இந்த நிலையில் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தான் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக கிறிஸ்டபர்ஹீத் வந்து நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய உடைய பிரசிடெண்டாக இருந்த ஜான் ஜான் டேக்கர் ஹல்கி அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் வந்து இறந்து போயிடுறாங்க அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரசிடெண்டாக இருக்கும் போது இதனால் அந்த பொறுப்பில் வைஸ் பிரசிடெண்டில் இருந்து கிறிஸ்டபர் ஈத் வந்து அவருக்கு பதிலாக அந்த அவர் இறந்துட்டனால ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸுடைய பிரசிடெண்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மேலும் அதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு அந்த பதவியானது முடிவடையுது மறுபடியும் இரண்டாவது முறை கிறிஸ்டபர் ஹீத்தே வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸுடைய பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ இப்படி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸுடைய பிரசிடெண்டாக கிறிஸ்டபர் ஹீத் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க இந்நிலை

கிறிஸ்டபர் இத் வந்து அவருடைய பொறுப்பில் இருந்த அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய பிரசிடென்ட் அப்படின்ற அந்த ஒரு பதவியை நிறைவு செய்கிறாங்க அந்த பொறுப்பில் இருந்து வளர்கிறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இவர் ஒரு ஹண்டேரியன் ஒரேட்டராகவும் நியமிக்கப்படுறாங்க இது ஒரு மெடிக்கல் லெக்சர் ஹண்டேரியன் ஒரேசன் அப்படின்ற ஒரு மெடிக்கல் லெக்சர் இதுவும் ஜான் ஹண்டரை கௌரவப்படுத்துறதுக்கு தான் ஸோ அந்த ஒரு மெடிக்கல் லெக்சர் மருத்துவ விரிவுரையை வழங்கக்கூடியவங்க ஹண்டேரியன் ஒரேட்டர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அது மாதிரி தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தான் அந்த ஹண்டேரியன் ஒரேட்டர்ஸாக வருடா வருடம் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இது மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கிறிஸ்டபர் ஹீத் தான் அந்த ஒரு ஹண்டேரியன் ஒரேட்டராக ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஹண்டேரியன் ஒரேட்டராக இவர் வந்து ஒரு முக்கியமான டைட்டில ஒரு இவரோட விரிவுரை கொடுத்தாங்க குறிப்பா ஜான் ஹண்டர் கன்சிடர்ட் அஸ் ஏ கிரேட் சர்ஜன் அந்த ஒரு சப்ஜெக்ட் டைட்டில தான் இவர் வந்து இவருடைய விரிவுரை வந்து கொடுத்தாங்க இதுக்கப்புறம் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸுடைய கவுன்சிலருந்து இவர் வந்து விலகுறாங்க விலகின இதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கிறிஸ்டபர் ஹீத் இங்கிலாந்து இருக்கிற லண்டன்ல இருந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோ போறாங்க ஏன்னா அந்த சான் பிரான்சிஸ்கோல இருக்கக்கூடிய கூப்பர் மெடிக்கல் காலேஜ் அங்கே லேன் மெடிக்கல் லெக்சர்ஸ் அப்படின்ற ஒரு மருத்துவ விரிவுரை வழங்குறதுக்கு இவர் அழைக்கப்பட்டாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த மருத்துவ விரிவுரை கொடுத்துட்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இவர் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க இந்நிலையில் அந்த யுனைடட் ஸ்டேட்ஸுடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலோடல்ஃபியா அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் ஃபிலடெல்ஃபியா அது வந்து மருத்துவர்களுக்கு உண்டான ஃபிசிஷியன்ஸுக்கு உண்டான ஒரு காலேஜ் ஸோ அதனுடைய ஒரு அசோசியேட் ஃபெல்லோவாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கிறிஸ்டபர் இது வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா கிறிஸ்டபர் இது வந்து இந்த ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு யுனைடட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து இங்கிலாந்து வளங்க இங்கிலாந்து வந்து கிளம்புறதுக்காங்க கெனடா வழியாக வராங்க அப்போது கெனடாவுடைய குபேக் கெனடாவுடைய குபேக்கில் இருக்கிற மான்ட்ரியால் அங்கே இருக்கக்கூடிய மெக்கல் யூனிவர்சிட்டி அவங்க தரப்பிலிருந்து இருந்து கிறிஸ்டபர் ஹீத்துக்கு வந்து ஆனரி டாக்டர் ஆஃப் எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுது எல்எல்டி அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டின்ல அர்த்தம் இங்கிலீஷில் டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம் ஏன் லாஸ் அப்படின்னா கேனன் லா சிவில் லா அப்படின்னு ரெண்டு லா இருக்குது இந்த ரெண்டு லா உள்ளடங்கியது தான் இந்த டாக்டர் ஆஃப் லாஸ் ஆஃப் அப்படின்ற கௌரவ டாக்டர் யூனிவர்சிட்டி கனடாவில் இருந்து கிறிஸ்டபரியத்துக்கு வழங்கப்படுது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அந்த அளவுக்கு கிறிஸ்டபு வந்து ஒரு புலக புகழ் பெற்ற ஒரு உடற்கூறியல் நிபுணராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருந்தாங்க இதுக்கப்புறம் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் வந்துடுறாங்க அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இவர் ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கிறிஸ்டபரி வந்து வெளியிட்டிருந்த அந்த ஆந்தி ஏந்தி ஆந்தி ட்ரீட்மெண்ட் ஆஃப்

இன்ட்ராசிக் ஆனிரிசம் தி அந்த டிஜிட்டல் நிகேச்சர் அப்படின்ற டைட்டில் அதாவது திரும்ப சொல்கிறேன் எஸ்ஏ ஆந்தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் எஸ்ஏ ஆந்தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் அந்த தொராசிக் சர்ஜரி அது குறித்து இவர் வெளியிட்டிருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அது வந்து ரீஇஸ்யூ வந்து இவர் வந்து கிறிஸ்டபரீத் வந்து பண்ணாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு கிறிஸ்டபரீத் வந்து முழுமையாக ரிட்டையர் ஆகிறாங்க குறிப்பாக யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் ஹோம் ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் சர்ஜரி அந்த பொறுப்பில் இருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க ரிட்டையர் ஆன பிறகு இவர் வந்து எமரட்டஸாக வந்து நியமிக்கப்படுறாங்க எமரட்டஸ்னா ஏற்கனவே இவர் பார்த்த வேலையை சும்மா கௌரவத்தோட அந்த பதவியில் இருக்கிற மாதிரி ஸோ அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் கிறிஸ்டபர் இது வந்து நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா இவருடைய புக் இவர் மொத மொதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு எழுதி வெளியிட்டிருந்த முக்கியமான எ மேனுவல் ஆஃப் மைனர் சைரஜ் எ மேனுவல் ஆஃப் மைனர் சர்ஜரி அண்டு பேண்டேஜிங் அப்படின்ற அது அது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம்

தொள்ளாயிரத்தி ரெண்டு காலகட்டத்துல தொடங்கியது இது மாதிரி கிறிஸ்டபர் ஹீத் வந்து வாழும் வரைக்கும் முழுமையா பல விஷயங்கள் பண்ணாங்க இதே காலகட்டத்துல கிறிஸ்டபர் ஹீத்தோடைய ஐந்து மகன்கள் ஒரு மகள் அதுல வந்து நான்காவது மகனா வந்து இருந்த பி மேனாடு பி மேனாடு ஹீத் அப்படின்றவர் இவர் வந்து கிறிஸ்டபரீத்துக்கும் இவருடைய ரெண்டாவது மனைவிக்கும் பிறந்தவர் அந்த பி மேனாடு ஹீத் அப்படின்ற இவருடைய மகனும் வந்து இவரை போலவே ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை ஆனாங்க குறிப்பாக எவலினா ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் குழந்தைகளுக்கு உண்டான எவலினா ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் குழந்தைகளுக்கு உண்டான ஒரு மருத்துவமனை அங்கே அவர் வந்து ஒரு சர்ஜனாக இருந்தாங்க ஸோ இது மாதிரி கிறிஸ்டபரீத்துடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சாதிச்சிருந்தாங்க பொது வாழ்க்கையிலையும் இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் உடற்கூறியல் நிபுணராகவும் சாதிச்சிருந்தாங்க இப்பேற்பட்ட

வந்து இவருடைய உருவத்தை வந்து செதுக்குறது அதுதான் பேஸ் ரிலீஃப் அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ மார்பில் பேஸ் ரிலீஃப் அதாவது வந்து இவர் செய்திக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் ஸ்கூல் ஒன்று யுனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் ஸ்கூலினுடைய பில்டிங் ஹாலில் இன்னைக்கு வரைக்குமே கிறிஸ்டஃபர்ஹீத்தை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த ஒரு மார்பிள் பேஸ் ரிலீஃப் வந்து இன்னைக்கு வரைக்குமே வைக்கப்பட்டிருக்குது அதுக்கு காரணம் கிறிஸ்டபர் ஹீத் வந்து வாழும்போது அறுவை சிகிச்சையிலையும் உடற்கூறியல்லையும் இவர் பண்ண சாதனைகள் தான் ஸோ இப்போ ஏற்பட்ட கிறிஸ்டபர் ஹீத் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ